ஹலோ பாரதி, நான் கண்ணன் பேசுறேன். கமலக்கண்ணன். ஆ சொல்லுங்க கமலக்கண்ணன். நாளைக்கு காலையில எங்க காலேஜ்ல ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினை மீட்டு. ஆ நான் போறேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வர முடியுமா? நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், போலாம். ஓ பட் ஒன் திங், உங்க வண்டியில போலாமா? நான் பேங்க் வண்டி பர்சனல் ஒர்க்கு யூஸ் பண்றது இல்ல. ஸோ அப்போ பாரதி இஸ் ஈக்குவல் டு நேர்மை, அப்படிதானே? சிறப்பு விருந்தினர் கவிஞர் ஆத்மார்த்தி அவர்களை நம்மிடையே பேச அழைக்கிறேன். அன்பானவர்களே, என் சொல் வெறும் கவிதை, ஆனால் உங்கள் நெல் ஏழைக்கு உணவு. வேளாண் விஞ்ஞானிகளே, மண்ணில் நிற்கதிர்கள் தலை சாய்ப்பது போல் உங்களை வணங்குகிறேன். உடன்பட்டால்தான் காதல், முரண்பட்டாலும் நட்பு என்று எழுதினேன். அதை இங்கு நிஜமாக உங்கள் முகங்களில் காண்கிறேன். நன்றி, வணக்கம். சார், பாரதி ப்ரொஃபசர் இருக்காரு, பார்த்துட்டு வர. வணக்கம். நான் அன்பன், கண்ணனோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா, உட்காருங்க. ஓ தேங்க்யூ. நியூ ஜெர்சியில் இருக்கேன். கண்ணன் எங்கள் பேச்சிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆள். கங்க்ராட்ஸ், உங்களுக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப நல்ல பொருத்தம். கல்யாணம் எப்போ? யாருக்கும் யாருக்கும் உங்களுக்கும் கண்ணனுக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரா? என்னங்க, நானே பாதி பரப்பிட்டேன். கல்யாணத்துக்கு கூப்பிடாமல் இருந்துடாதீங்க. ஈ மஸ்ட் பி செட்டிலிங் அப்ராட், இன்னும் சும்மா ஜிப்பாலாம் போட்டுக்கிட்டு இயற்கை விவசாயம்னு இங்கே திறமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கான். இல்லை, அவருடைய எளிமை, இந்த ஊரை நேசிக்கிறது, எல்லாருக்கும் உதவி செய்யறது, அதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள். அதெல்லாம் மாறாம இப்படியே நல்லபடியா பார்த்துப்பேன். போதுமா? ஓகே, குட். ஓகே சார், நன்றி சார, வரேன். என்னடா டே கண்ணா, ஜாடிக்கு ஏத்த முடி மச்சான். உன் மிஸ்ஸஸ் விட்டுறாத, ஆல் த பெஸ்ட். மிஸ்ஸஸா? நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா மேட்டு நீரைத்தான் கோவிலுக்கு வர முடியுமா? கண்டிப்பா வரணுமா? கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஓகே. பாரதி, மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே.
சொல்லுங்க. என்கிட்ட சொல்லிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். எல்லாத்தையும் தைரியமா செய்யறது, ஆனா லவ் பண்ற பொண்ணு கிட்ட விருப்பத்தை சொல்றதுக்கு மட்டும் பயப்படுறது, அது நம்ம ஊர் ஆண்களோட குணம், மாத்த முடியாது. நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், அன்பன் சொதப்பிட்டான். இப்போ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி நான் ஜாம் ஆகி நிற்கிறேன். வீட்டை எதிர்த்துட்டு டக்குன்னு கல்யாணம் பண்ண நான் சின்ன பொண்ணு இல்லை. என் வேலை, உங்களோட மதிப்பு, அப்புறம் ரெண்டு குடும்பமும் சண்டை சச்சரவு இல்லாமல் இதுக்கு சம்மதிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். நீங்கள் வீட்டில் பேசுங்க, அவங்க சரினா நாங்களும் பேசலாம், இல்லைனா பரவாயில்ல, இதுதான் ரியாலிட்டி. அவங்க ஏற்றுக்கலனா நம்ம அமைதியாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், சரியா? சரி, ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். சேலை நல்லா இருக்கு. அது நான் கோஆப்டெக்ஸில் வாங்கினது. ஓ, கோஆப்டெக்ஸா? அப்போ உங்களுக்கும் என்ன மாதிரி இயற்கை மேலே ரொம்ப ஆர்வமோ? இல்லைங்க, எங்கள் ஆளுங்களில் முக்காவாசி பேர் கைத்தறி நெசவாளிங்க. ஒரு சேலை நெய்ய ஒரு நெசவாளி 20,000 தடவை கை காலாட்டணும். அவங்களுக்காக தான் நான் இந்த சேலையை உடுத்துறேன். இந்த பேச்சில் நம்ம பேச்சை மறந்துடாதீங்க. கண்ணா கொஞ்சம் நில்லுப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா? அந்த மதுரை பேங்க்கில் வேலை செய்கிற பாரதியை பற்றி சொன்னாங்க. குடும்பம், வீட்டாளுக, அவங்க பழக்க வழக்கம் நமக்கு தெரியாது, நம்ம பழக்க வழக்கம் அவங்களுக்கு புரியாது. நாம் விவசாய குடும்பம், என்ன சொல்கிறதுன்னு புரியல. இப்போ நம்ம வீட்டில் யாருக்கும் பிடிக்கலன்னா என்ன செய்கிறது சொல்லு. அப்பா, அப்படி டக்குன்னு எப்படிப்பா விட முடியும்? நான் அந்த பொண்ணை விடுறதை பற்றி பேசவே இல்லையாப்பா. ஏய் ராமசாமி, என்னடா பேசுகிற? அவனுக்கு என்னடா சூதுவாது தெரியும்? 10 பணிகாரத்தை சுட்டு வச்சா கூட அதில் கருகுனது கருகாததுன்னு பார்த்து எடுத்து திங்க தெரியுமா? பச்சை புள்ளைகிட்ட போய் பேசிட்டு, நேரத்தை பார்த்தானோ பேச்சை பார்த்தானோ அந்த புள்ள வீட்டை பார்த்தானோ எதை பார்த்து இந்த முடிவெடுத்தான்னு யாருக்கு தெரியும்? ஐயா, உனக்கு 5 உன்னை என்கிட்ட கொடுத்துட்டு உன் ஆத்தா செத்து போச்சு. அண்ணிலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உன் வாழ்க்கைக்கு எது நல்லது கெட்டதுன்னு தீர்மானிக்கிற சக்தி எங்களுக்கு இருக்கியா? நீ பார்த்த அந்த புள்ள வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போ. சரிப்பட்டு வருமா, இல்லை சரிப்படாத விஷயத்தெல்லாம் சரிப்படுத்த முடியுமான்னு பார்ப்போம். இல்லையா, நான் எடுக்கிறதா முடிவு. என்ன ராமசாமி, நான் சொல்கிறேன் சரிதானே? என் முடிவுக்கு கட்டுப்பட்டு நிற்கணும் சாமி. அப்பா, என்னது இது? உங்கள் ரெண்டு பேர் பேச்சா நான் என்றைக்கு மீறி இருக்கேன்? நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், எப்பவுமே செய்வேன். புரியுதா? மதுரை கிராம வங்கியின் சார்பாக சிறந்த வாடிக்கையாளர் விருதை திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு தருவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். பிறர்க்கு தான் வாங்கி தந்த கடனுதவியை எந்த பிரதிபலனும் பாராமல் தானே வங்கிக்கு திருப்பி கட்டியவர். விவசாய கல்லூரியில் படித்துவிட்டு தன் சொந்த ஊர்லேயே விவசாயம் பார்ப்பவர். பண்பாளர். இன்னும் இவரை பற்றி நிறைய சொல்லலாம். பாரதி, ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு ரொம்ப ஓரப்போக இருந்துட்டீங்க, எனக்கே வைக்கமா போச்சு. கரெக்ட் போயிடுச்சு. பாரதி, என்ன சொல்றீங்க? பாரதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹலோ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, கரண்ட் போயிடுச்சு. ஹலோ, ஒன்றும் இல்லை பாரதி.
கரெக்ட் வந்துடும். ஹலோ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். பாரதி, ஒன்றும் இல்லை. சப்பு நிறைய பார்த்தா சப்பாத்தி மாதிரி ஒட்டிட்டு இருக்க. டேய், மரியாதையா பேசி பழகடா, அது உங்க அண்ணி. என்னடா காலில் வெண்ணிய ஊற்றிட்டு போறா? பரதி, நீ எவ்வளோ தைரியமான ஆளு, லிஃப்டில் ஏன் அவ்வளோ பயந்த, என்னாச்சு? சின்ன வயசில் எனக்கு ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு, அப்போ இருந்து இருட்டினா எனக்கு பயம். நேரம் வரும்போது சொல்கிறேன். பாரதி, நானும் அப்பதான் உன்னை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். ஓ, இப்பவே வரீங்களா? ஆமா, சரி வாங்க. சரி, முதல்லே சொல்லியாயா? முதல்லே சொல்லிட்டேன் அப்பதான், இப்ப ரெடியா இருக்க சொன்னேன். அந்த புள்ள வீட்டுல இருக்காமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, பேங்க் லீவ் தான். ஆமாமா, ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் பேங்க் எல்லாம் லீவு வாங்க கண்ணன். பாரதி, அப்பதான். வணக்கம் பாட்டி. நீங்க எல்லாம் வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க. உட்காருங்க. இது என் தம்பி நரேஷ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ டிவிஎஸ்ல வேலை செய்யறாப்ல. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. கமலக்கண்ணன் அக்கா உங்களை பத்தி சொல்லிருக்காங்க. ஓ, துஜி டீ கல்லியா? கண்ணா ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களாப்பா? ஆபரேஷன்லாம் இல்லைம்மா, பாரதிக்கு 5 வயசு இருக்கும் போதே எனக்கு கண் பார்வை போயிடுச்சு. சுத்தமா தெரியாதாப்பா? வீடு நல்லா பெருசா இருக்குல்ல, மொட்டை மொட்டை இருக்கா? ஏய், சுத்தி பாடுறா மா, அவனை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுமா. இது வாடகை வீடு தானே? நல்லா இருக்கு. மொட்டை மாடி இந்த சைடு. பாட்டி, டீ சாப்பிடுங்க, ஜீனி போட்டிருக்கு, பரவாயில்லையா? கறி மீனெல்லாம் சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடுவோம்மா. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துச்சு உங்க பாப்பா? பாண்டிச்சேரியில. அப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? பாப்பா கொஞ்சம் நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ரொம்ப கராரோ? கராரா இருந்தா எல்லா இடத்துலயும் வேலை செய்ய முடியாதுல்ல. என்னம்மா பண்றது, சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். நியாயம்னா நியாயம், தப்புனா தப்பு. எங்கேயாச்சும் நிரந்தரமா வேலை பார்க்குமா? அப்படி சொல்ல முடியாது, எங்க வேணாலும் எப்ப வேணாலும் மாத்துவாங்க. உங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது, அன்னைக்கு நீங்க லிஃப்ட்ல கரண்ட் கட் ஆகும் போது ஏன் அவ்வளோ பயந்தீங்கன்னு. இருட்டா எனக்கு ரொம்ப பயம். அம்மாவுக்கு லைட் பற்றி கான்சியஸ்னஸே கிடையாது. சின்ன வயசில் என்னை ரொம்ப நேரம் தனியாக இருட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போருந்து எனக்கு இருட்டுனா அலர்ஜி. சாரிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ உங்கள் பாட்டி எங்கள் அம்மாக்கிட்ட என்ன கேட்டுட்டு இருப்பாங்க சொல்லுங்க. ஏங்க, கீழே எங்கள் அப்பா தான் உங்கள் அம்மா கிட்ட கேள்வி கேட்குது, மேலே நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? நீங்களே பதிலையும் சொல்லிடுங்க. நாங்கள் என்ன ஜாதின்னு கேட்டுட்ருப்பாங்க. அது எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க? இந்த பெரியவங்களை பற்றி தெரியாதா என்ன? கேட்டால் கேட்டு போதுங்க, நமக்கு அதெல்லாம் ஒரு தடையா?